இந்த 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் நண்பர்னு சொன்னால் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. நான் ஒருத்தட்ட இப்படி தான் இவர் அறிமுகப்படுத்துகிறப்ப என்னுடைய 30 ஆண்டு கால நண்பர் ஒன்று அவர் ஓடியாந்து என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. ஏங்க என் வயசே 30 தான் சொல்லி வச்சுருக்கேன், நீங்கள் 30 ஆண்டு கால நண்பர்னால் அப்போ எனக்கு வயசாயிடுச்சு இல்லை, அதனால் நீங்கள் இனிமேல் யார்ட்டும் சொல்கிறப்ப சில ஆண்டுகளாக நண்பராக இருக்கிற பல ஆண்டுகளாக அப்படி சொல்லியிருந்தோம், வயது சொல்லக்கூடாது. அவர் பல்லாண்டு காலமாக என்னுடைய நண்பராக இருக்கின்ற பப்பாசியினுடைய தலைவர் வணக்கத்துக்குரிய ஐயா ஆர் எஸ் சண்முகம் அவர்கள், அவர்களுடைய அந்த நட்பு தான் எனக்கு நான் முதல் புத்தகத்தை போட வைத்ததற்கான காரணம். சண்முகம் அவர்கள் தான், அவர்களை நான் முதல்ல வணங்கி இந்த அருமையான புத்தக திருவிழாவிலே பப்பாசியினுடைய செயலர் வணக்கத்திற்குரிய முருகன் அவர்கள் எங்கே இருந்தாலும் என்ன தொலைபேசியில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவர் உரிமையோடு அழைச்சி நீங்கள் இத்தனாந்தேதி இங்கே வந்து பேசுகிறீங்க அப்படிம்பார். தமிழ்நாடு முழுவதும் புத்தக கண்காட்சி நடக்கின்ற அத்தனை இடங்கள்லையும் நான் பேசுகிறேன் என்றால் அதற்கு முருகன் துணை என்று சொன்னால் அது பொய்யில்லை. அது முருகனை நான் வாழ்த்தி பொருளாளர் வணக்கத்திற்குரிய கோமதி நாயகம் அவர்கள் அவர்களுக்கும் அன்பு பாராட்டை சொல்லி இங்கே இணைச் செயலாளராக இருக்கின்ற வணக்கத்துக்குரிய பாலாஜி அவர்களுக்கும் நன்றியுரை கூற இருக்கின்ற தேவானந்த் அவர்களுக்கும் இன்றைய நிகழ்விலே நம்மையெல்லாம் மகிழ்வித்து வரவேற்ற பாலாஜி அவர்கள் முதல்ல வர்றப்ப என்று சொன்னார், நான் கொஞ்சம் சாதாரணமாக தான் பேசுவேன், பிள்ளைகளே இல்லைன்னா தான் பொறுத்துக்குங்க அப்படின்னாரா. இந்த தமிழ் எப்படி பேசினாலும் அழகாக இருக்குங்க. பிள்ளை குழந்தை மழலை பேசுகிறப்ப அதில் பிழை இருந்தாலும் கூட தமிழ் பிழையாக இருந்தாலும் அழகாகத்தான் இருக்கும். எப்படின்னு கேட்டால் திட்டுனா கூட தமிழில் திட்டுனா நல்லது அப்படின்னு நான் சொல்லலை, அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். அருணகிரிநாதர்னு ஒன்று நேற்று புத்தக கண்காட்சி வந்தாரன்னு கேட்கக்கூடாது, அவர் 16ஆம் நூற்றாண்டுக்காரர். அருணகிரிநாதர் சொல்கிறப்ப சொல்கிறாரு, நீ யாரையாவது திட்டணும்னா கூட தமிழில் திட்டு, உன்னை முருகன் வாழ வைப்பார். நம்புறீங்களா நீங்கள்? எங்கே திட்டவே கூடாதுங்கிறோம், அப்புறம் எப்படி திட்டலாம்னு. ஒரு தடவை டெல்லி போயிருந்தேங்க 30 வருஷத்துக்கு முதல்ல பட்டிமன்றம் பேசுகிறதுக்கு, அப்போ போய் இறங்கியாச்சு பயங்கர குளிர், எல்லாம் சரியாக இருக்கான்னு கேட்டேன் என் கூட வந்தவங்கிட்ட, எல்லாம் சரியாக இருக்குது அட்ரஸை காணோம்னாரு ஒருத்தர். அப்படி ஆளுக்கு தான் நம்மளோட வருவாங்க, என்ன செய்யறது, எங்களுக்கு யாருக்கு ஹிந்தி தெரியாது, அந்த ஏரியாவில் யாருக்கு தமிழ் தெரியாது. அப்போ என் கூட வந்தவர் கோவத்தில் இங்கிட்டு நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டே இருந்தவர் திடீர்னு ஒருத்த மேலே மோதி எருமாடு கண்ணு தெரில அப்படின்னாரு. அவர் சட்டுன்னு இவர் கையை பிடிச்சிக்கிட்டாருங்க, எருமாடா நீங்கள் தமிழ்நாடா அப்படின்னு கேட்டார். டக்குனு என்னை பார்த்துட்டாரு, ஏதோ தெரிஞ்சு வச்சுருப்பார், என்னையா உட்காந்துருக்கீங்களா, அட்ரஸை காணும், ஒன்றும் கவலைப்படாமல் ஓடி போய் ஒரு லேண்ட்லைனில் ஃபோனை போட்டு வேனை வர வச்சு எங்களை கூப்பிட்டு போய் தங்குற விடுதியில் கொடுத்து இரவு சாப்பாடு போட்டு 3 நாள் லீவ் போட்டு எங்கள் கூடவே இருந்து போகிறப்ப நினைவு பரிசெல்லாம் வாங்கி கொடுத்து டிக்கெட் செக் பண்ணி கண்ணீரில் அப்படி கண்களில் கண்ணீர் மல்க விடைபெற்ற அந்த காட்சி இருக்கே, இத்தனையும் ஏன் நடந்தது அப்படின்னா ஒரு எருமாடு அவ்வளோதான். இவர் இங்கிலீஷில் திட்டி அவர் ஹிந்தியில் திட்டிருந்தார்னு நடந்திருக்குமா? மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன், நான் சொல்கிற பாருங்க இதுதான் அருணகிரிநாதர், இது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான் வையவார் நம்போல் கைதான் இருப்பதுடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே அப்படின்னு சொன்னால் திட்டினா கூட தமிழில் திட்டுங்க தப்பு இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்காருனா எவ்வளோ அருமையான விஷயங்க. அவங்க இப்போ பாலாஜி சொன்னார்னா ஒன்றும் இல்லைங்க, நல்ல பேசணுங்கிறதுக்கான மேடைகள் கிடைச்சாலே அது பெரிய சந்தோஷம்தான். இங்கே மேடையில் எனக்கெல்லாம் என்ன பெருமை, பாரதிதாசன் புரட்சி கவிஞர்களுடைய பாடல்களை படிக்கிற போதும் பார்க்கிற போதும் எத்தனை சாதனைகளை செய்திருக்கிறார், ஒரு தமிழ் வாத்தியாருக்கு எவ்வளோ பெரிய வீரம். அவர் தானங்க பாண்டிச்சேரியில் அது வரைக்கும் 5ஆம் ஜார்ஜ் மன்னரை பாராட்டி பாடிக்கொண்டிருந்த அந்த காலத்தில், அப்போல்லாம் இப்போ நம்ம தேசிய கீதம் பாடுற மாதிரி 5ஆம் ஜார்ஜ் மன்னரை பாராட்டி பாடணும். அப்போ ஒரு கடிதம் எழுதுகிறாருங்க அவர் ஆட்சியாளர்களுக்கு, பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர்கள் கையில் இருந்தது உங்களுக்கு தெரியும், வந்தவாசி பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் இருக்குது,
இங்கே கூட அந்த வந்தவாசிங்கிற புத்தகத்தை ஐஏஎஸ் அதிகாரி ராஜேந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க, வெண்ணிலா கவிஞர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இந்த வந்தவாசி போர் ரொம்ப சிறப்பான போர். என்ன தெரியுங்களா, பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை நடக்குது. எதுக்கு தெரியுமா, இந்தியாவை யார் வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்களா, நம்ம ஊரில் நம்மளை யார் வச்சுக்கிறதுன்னு சண்டை போட்டுருக்காங்க. ரெண்டு பேர் வெளியிருக்காருங்க, நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம்ங்க. அதான் வந்தவாசி. சும்மா பாணிப்பட்டே படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. முதலாம் பாணிப்பட்டு போர், ரெண்டாம் பாணிப்பட்டு போர். ஒரு வாதியார் கேட்டார், ரெண்டாம் பாணிப்பட்டு போர் ஏன் நடந்தது, முதலாம் பாணிப்பட்டு போர் சரியாக நடக்கலை, அதனால் ரெண்டாம் பாணிப்பட்டு போர் நடந்தது. அவன் ஏதோ அட்டம்ப்ட் நினச்சிருக்கான். பாணிப்பட்டுங்கிறது ஒரு இடம்ங்க, அந்த இடத்துல அதை சொல்கிற விஷயம். அப்போ அவர் எப்படி எழுதுகிறார் தெரியுங்களா, பிரெஞ்சுக்காரர்கள் அந்த அரசாங்கத்துக்கு எழுதுகிறாரு, நம்மை ஆளுகின்றவர்கள் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள், நாம் ஏன் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரை நாம் ஆங்கிலத்தில் இருப்பதை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சாதாரண தமிழ் வாத்தியார் அரசாங்கத்துக்கு எழுதி எழுதி, பிறகு பிரெஞ்சு பாடலை அந்த பாரிஸ் நாட்டினுடைய பாடலை பாடுமாறு செய்த ஒரு வீரத்தன்மை பாரதிதாசன் அவர்களுக்கு உண்டு என்று சொன்னால், நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் பேனை எடுத்து எழுதி இங்கே வருங்க. நீங்கள் வேணால் எழுதுங்க, நான் வேணால் கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா கையெழுத்து உங்கள் கையெழுத்தாக இருக்கட்டும். சில பேர் பரீட்சைக்கு போய் விட்டு கொண்டு வந்து நீ எழுது நான் உன்னை பார்த்து எழுதுறேன் அப்படிமா, ஏன்னா பிடிப்பட்டா அவனை தான் பிடிப்பாங்க, இவனை பிடிக்க மாட்டான். இருக்கட்டும். அழகாக சொன்னார் ஐயா, அவருடைய பேரனார் பாரதிதாசன் நம்ம பார்த்ததில்ல, இன்றைக்கு அவர்கள் பேரனை பார்க்கிற போது அந்த பெருமை நமக்கு கிடைத்திருக்குது என்று சொன்னால் அந்த மேடை நமக்கு எவ்வளோ பெரிய பெருமையை தருகிறது. அதாவதுங்க, பாட்டு சொல்கிறப்ப நம்மளை திகைக்க வைக்கக்கூடாது. சில நேரம் இல்லை, காலம் அதுக்கு ஒரு காரணம். திடீர்னு நான் பாட்டுக்கு இப்போ நான் மொய்தாரணிகள் வழியை வேட்டவுடனே சில பேர் எந்திரிச்சு கிளம்புனாங்க, இப்படி தான் பேச போகிறார் ஓட்டுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அது அந்தந்த காலத்தில் அப்படி எழுதுவாங்க. பாரதிதாசன் என்ன பண்ணுவார்னா, எழுதுகிற போது படிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் விளக்கஞ்சொல்ல இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்களேன், காதல் குற்றவாளிகள்னு ஒரு ஒரு இது எழுதியிருப்பார். சிறு குறும்படம் எடுக்கிறதுனா அதை எடுக்கலாங்க, அப்படி இருக்கும். நான் இது நான் விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை, நான் சொல்லிட்டு வரேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ரொம்ப சுலபமாக இருக்கும். தோட்டத்து வாசல் திறந்திருக்கும். இப்போ இது ஒன்றும் புரியுது இல்லையா, இல்லை ஓப்பன் த டோர் த கார்டன் அப்படி ஏதாவது தமிழில் சொல்லணுமா, ஏன்னா இப்போ இப்படி ஆகிப்போச்சு. நம்ம பழைய சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா, தமிழ் முதல்ல ஆங்கிலத்தில் சொல்லிட்டு தமிழில் சொல்வார், கமான் உள்ளே வாங்க, சிட் டவுன், உட்காருங்க, கெட் அவுட், வெளியே போங்க அப்படிம்பார். இப்போ அப்படி இல்லை, இப்போ நீங்கள் தமிழில் சொன்னே இப்படி பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்புறம் இங்கிலீஷ் ஓகே வெரி குட் வெரி குட் அப்படின்னு. கல்லூரி வாசல் நின்றுட்டு இருக்கேன், ஒரு பஸ் வந்தது, இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னார் அவர் பக்கத்துக்கு, இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு நான் இருந்தாள். யோ இந்த பஸ் ஸ்டாண்டு போகுமா அப்படின்னே, அப்படி தமிழில் எடுத்து சொல்ல வேண்டியதானே. எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க பாருங்க. தோட்டத்து வாசல் திறந்திருக்கும், தினம் சொர்ணம் வந்தால், கதாநாயகி அறிமுகம் பாருங்க, தோட்டத்து வாசல் திறந்திருக்கும், தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும் வீட்டுக்கதைகளை பேசிடுவாள் பின்பு வீடு செல்வாள், இது வாடிக்கையாம். பாருங்க, இதில் ஏதாவது புரியாதவர் இருக்கா, தோட்டத்து வாசல் திறந்திருக்கும், தினம் சொர்ணம் வந்தால் சற்று நேரம் மட்டும் வீட்டுக்கதைகளை பேசிடுவாள் பின்பு வீடு செல்வாள், இது வாடிக்கையாம். கூடத்திலே சேட்டுக்கடை தனியில் பட்டுக்குடி வாங்க செந்தனன் சுந்தரன் தாய் ஒரு நாள். இப்போ இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த அம்மா அந்த வீட்டில் அந்த வந்து கடைக்கு போயிருக்கா, சேட்டுக்கடை தனில் பட்டு துணி வாங்க சென்றனன் சுந்தரன் தாய் ஒரு நாள், பாட்டுக்குயில் மணி பாடி வந்தாள், பாடம் படித்திருந்தான் இளையோன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், தோட்டத்து வாசல் திறந்திருக்கும், தினம் சொர்ணம், சொர்ணம்னா கதாநாயகி, உள்ளே வந்தால் கொஞ்ச நேரம் பேசிட்டு தான் போவாள். கதாநாயகன் பேர் சுந்தரன் வச்சுக்கோங்க. அவன் இப்போ இதுக்கு இப்போ அவங்க அம்மா கடைக்கு போயிருக்கா, அப்போ தான் ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா காதலிக்கிறப்ப கரெக்டாக அந்த கரண்ட்டு போயிடும், மழையை பெய்யும், அந்த நேரம் தான் அவங்களுக்கு இப்போ என்னெல்லாம் யோசிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். தண்ணியில் இருந்தால் மின்சாரம் எடுக்கிறாங்க, ஆனால் மழை பெஞ்சால் கரண்ட் போயிடுது, இது எப்படி என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. இருக்கட்டும். சேட்டுக்கடை தண்ணில் பட்டு துணி வாங்க சென்றனும் சுந்தரன் தாய் ஒரு நாள், பாட்டுக்குயில் மொழி பாவி வந்தால், அந்த பேசினாலே குயில் மாறுபடுங்க, கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆணழகை, முதல்ல அவள் தான் பார்க்குறா, கூடத்திலே மனப்பாடத்திலே, மனப்பாடம் என்ன, நெஞ்சில் குத்தி அடிப்பாங்க,
இப்படி ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆணழகை ஓடை குளிர் மலர் பார்வையிலே, பாருங்க, பார்வை மலர் பார்வை குளிர் பார்வை ஓடை குளிர் மலர் பார்வை எப்படி இருக்குன்னு பாருங்க. அது பார்த்தான்னா ஓடையில் ஓடுற தண்ணி எப்படி குழு குழுன்னு இருக்குமோ. இப்போ ஓடைன்னு என்னன்னு உங்களுக்கு தெரியணுமே, தமிழ்நாட்டில் தமிழில் விளக்கம் சொல்லியே ஓஞ்சி போகும் போட்டிருக்கு. ஓடைன்னா ஆறு மில்ல வாய்க்கால் மில்ல சின்னதாக வரும், இத்தனை உண்டு அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஒரு பழைய படத்தில் கேட்பாங்க, வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வந்து சுற்றி பார்த்துட்டு ஷவர் இருக்கா அப்படின்னு கேட்பான். அவன் வீட்டுக்காரன் ஷவர் இல்லாமல் எப்படிங்க வீடு கட்டுவோம் அப்படிமா. அவன் ஷவர் கேட்குறான். இப்போ பாருங்கள், ஓடை குளிர்மலர் பார்வையிலே அவள் உண்ண தலைப்படும் நேர பார்வையிலே உண்ணுதல் நினைந்திருங்களா, என்ன திங்கிற மாதிரி பார்க்குற அப்படிமா இல்லையா, ஏ முழுகிடுவான் போட்டிருக்கே. சில பேர் ஹோட்டல் வாசலில் போர்டையே நின்று பார்த்துட்டு பேசாமல் போயிடுவாங்க, பார்த்துருக்கீங்களா. தலக்கறி மூல வருவல் ஈரல் அப்படின்னு போயிருவா, முடிஞ்சு வச்சு கண்ணிலேயே சாப்பிட்டானா. ஓடை குளிர் மலர் பார்வையிலே அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே, இப்போ தாங்க பிரமாதமாக இருக்குது, பாடம் படித்து நிமிர்ந்த வெளி அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். தன்னில் பட்டு தெரித்தது மானின் விழி, அவள் நிமிர்ந்து பார்த்தா. இந்த பழைய படங்களில் அம்பு விட்ட உடனே ரெண்டு மோதி அப்படி நிற்கும் இல்லையா, பாடம் படித்து நிமிர்ந்த வெளி தன்னில் பட்டு தெரித்தது மானின் வெளி. ஆடை திருத்தி நின்றால் அவள்தான். எப்பவும் திடீர்னு சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் ஆடையை சரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கவனம் இருக்கு மாதிரி தெரியும். ஆடை திருத்தி நின்றால் அவள்தான், அவன் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான். அப்புறம் படிப்பானா, யோசிச்சு பாருங்க. அப்புறம் படிக்கவே இல்லை, இப்படி தாங்க அது ஆரம்பிக்கும். பின்னாடி முடிக்கிற போது அந்த சோகம் இருக்கு பாருங்க. அது நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் நீங்கள் படிக்க மாட்டீங்கல்ல, அது நான் சொல்ல மாட்டேன். ஓகே, அப்படி தான் வச்சுக்கணும். எல்லாத்தையும் பாதியில் பாதியில் விட்டுட்டு போவேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி புத்தகத்தை வாங்குங்க, படிங்க. படித்ததோடு மட்டுமில்லை, அடுத்து வந்தார் நம்முடைய அருமை கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். அவருடைய முதல் புத்தகத்துக்கு நான் முன்னர் கொடுத்தேன், மேடையில் வந்து பேசினேன். இன்றைக்கி அவரோட பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குன்னா, உண்மையில் அவருடைய வளர்ச்சிக்கு நான் ரொம்ப பாராட்டையும் மகிழ்வையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையை பற்றி ஒரு கவிதை எழுதி பாருங்கள் வரிசையாக, என்னென்ன ஒவ்வொரு இடமும் சொல்லிட்டு வருவார். டி நகர்னா என்ன, மாம்பழம்னா என்ன, வரிசையாக சொல்லுவார். அதை சொல்லி பார்த்தா இன்றைக்கி நீங்கள் அதை சொல்லுவார் நினச்சி விட்டுட்டீங்க, நேரம் இல்லை, பரவாயில்ல. ஜெயந்தா அவர்களுக்கு அவனுடைய வணக்கத்தை சொல்லி, அதே போல் என் அருமை நண்பர் பாண்டியராஜன் அவர்கள், அவர் நடிகர் இயக்குனர். 21 வயசில் யாராவது கதாநாயகன் நான் நடித்து இயக்கியிருக்க முடியுமானா, 21 வயசில் ஓட்டு போடவே தெரியாது. ஏன்னா ஓட்டு கிழிச்சு வந்து நம்மளும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இருந்தது. அவர் வெற்றி கண்டவர். அவர் சொன்ன மாதிரி அவர் குடும்ப நண்பருங்கிறதுக்கு என்ன அடையணும்னா, அவருடைய 3 பையனுடைய கல்யாணத்தையும் நான் தான் நடத்தி வச்சேன். அது மட்டும் இல்லை, அவருக்கு 60வது கல்யாணத்தையும் எடுத்து வச்சேன். சாரி சார், வயசை சொல்லிவிட்டேன், பரவாயில்லையா. சில பேர் சொல்லிட்டு சொல்லியிருக்கக்கூடாது, சார் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அவரது பெரிய சிறப்பு, அவருடைய மகனார் அவர் வளர்ந்து வருகின்ற கதாநாயகன் ப்ரித்வி, கொஞ்சம் ஏற்றுங்க, அவருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. அவரும் மிகச்சிறப்பான நடிகராக, நாங்கள் 3 பேர் ஒரு படத்தில் நடிச்சிருக்கோம், நான் சாரு பிருத்திவி 3 பேர், கைவந்த கலை அப்படின்னு ஒரு படம். அதில் வந்த ஒரு ஜோக் என்ன தெரியுங்களா, இப்போ ரோபோ சங்கர் ஒரு படத்தில் முதல்னு சொல்லுவார்ல, அது வந்து கைவந்த கலையில் வந்தது. நானே சொல்லியிருக்கேன், வேறு யாரும் இல்லை, நானே ஒரு செய்தியை சொல்லி திரும்ப திரும்ப வரும். பரவாயில்ல, நல்ல விஷயத்தை திரும்ப சொன்னால் அதனால என்ன, ரோபோ சங்கர் நம்மால் தான், சுட்டி அரவிந்த் நம்மால் தான், செம்ம அரவிந்த் வணக்கம். நேற்று எனக்கு ஒரு விருந்து கொடுத்தாங்க பிளாக் ஷிப்லேருந்து, சரியாக சொல்கிறான்னு தெரியலையே, டிஜிட்டல் அவார்டு, ஐகான், அப்புறம் இன்னொன்று லெஜண்ட். இந்த விருதை என்னுடைய ஜி ஞானசம்பந்தங்கிற யூடியூப் சேனலுக்காக அவர்கள் தந்தார்கள். அவருடைய நிறுவனத்தை அந்த விக்னேஷ் அவர்களுக்கும் அரவிந்த் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாண்டியராஜன் சார் அவர்கள், அதே போல் மேடையில் இருக்கின்ற அருமை நண்பர் முத்துசாமி அவர்கள் வந்து இங்கே இருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய சொல்லி, நீதியரசர் அவர்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க, அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டை சொல்லி, வந்திருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அதெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன்னா வகுப்பே 45 நிமிஷம் எடுக்கிற ஆள் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற முடியுமா. இன்னொன்றுங்க, ரொம்ப நாள் ஆச்சு கூட்டத்தை பார்த்து, அது வேறு இருக்குல்ல,
ஆன்லைன்லேயே பேச சொல்லி எங்களை ஆன்லைனில் யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன், கொரோனாவை காட்டிலும் கொடுமையானது ஆன்லைன் மீட்டிங். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஜூமில் ஜூம் மீட்டிங், ஒரு மீட்டிங்கில் என்னை பேச சொல்லிவிட்டு மைக் அந்த இதை மியூட் பண்ணால் விட்டாங்க. ஓட்டுக்கு ஒரு நாய் விடாமல் குழச்சிக்கிட்டே இருக்குங்க ஒரு வீட்டில். நான் முகம் மாறாமல் பேசிக்கிட்டே இருக்கேன், அதில் ஒரு கிளவி அவன் இன்னும் முடிக்கலையா அப்படிங்குது. அதுவும் எங்கள் பேச்சாளன் எவ்வளோ பொறுமைசாலின்னு யோசிச்சு பாருங்கள். என்னத்தை தான் நீங்கள் சொல்லுவீங்க இவ்வளவு? அதுவும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் நான் எனக்கு இன்னொரு கொடூரமான அனுபவம் என்னென்னா, ஒருத்தர் அந்த ஃப்ரேமுக்குள்ளே 64 கட்டம் 74 கட்டம்ல வரும்ல, கலந்துக்கிட்டம்ல வருவாங்கல்ல, அவருக்கு ஐஃபோனில் என்னை பார்த்துக்கிட்டு போகிறார். போட்டுக்கு கல்லப்பருப்பு திங்கிறாரு, காப்பி குடிக்கிறாரு, எலும்பை கடிச்சு ராஜகிரண் மாதிரி துப்புறாரு. எனக்கு ஒரே ஒரு பயம் தாங்க, பாத்ரூம் உள்ள கொண்டு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கைபேசி தானே, கொண்டு போயிட்டாருனா என்ன பண்ணுறது? தமிழ் ஆர்வம் தானேங்க, எங்கேயும் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறார்ல. தமிழை எங்கும் பரப்புவோம்னா எப்படியா பரப்பாவைய? கண்ணீர் மெழுக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். இருக்கட்டும், அது அது மட்டும் இல்லை, அந்த கொரோனா நேரத்தில் சும்மா தானே இருக்கீங்க? ஆமாம், இதில் ஜூம் மீட்டிங்கில் பேசிக்கலேன். சும்மா சும்மா இருக்க முறை ஜூம் மீட்டிங்கில் பேச முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அதில் பாதி நேரம் முகம் தெரியல, லைட்டு வரல சார், இந்த பக்கம் பாருங்கள் அந்த பக்கம் பாருங்கள், அப்படியெல்லாம் இருந்தது மாதிரி இன்றைக்கு புத்தக திருவிழாவில் நிற்கிறவெல்லாம் கூட கொஞ்சம் நேரம் உட்காரல. ஒன்றும் செய்ய மாட்டேன் நான். நான் இங்கே இருங்க, ரொம்ப சாதாரணமான ஆள் தான், பயப்படவே வேண்டாம். நீங்கள் ஏன் நிற்கிறீங்கன்னு தெரியும், நல்லா பேசுனா கேட்போம், இல்லைன்னா வெறும் செல்ல அப்படியா அப்படின்ட்டு உடனே கிளம்புறது. இந்த நூற்றாண்டு நமக்கு ஒரு கொடுத்த கொடை அதுதான். அதில் இன்னும் சில பேர் என்னையுமானே அப்படின்னு கூட போவாங்க. என்ன பட்டாளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க போகிறதுக்கு? பாருங்க, இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம்ங்க. இங்கே கேட்குற செய்தி நம்முடைய மனதுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது, அதுதான் உண்மை. புத்தக திருவிழாவில் புத்தகத்தை விட்டுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு கூட்டம் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க தெரியுங்களா? அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கணும்னா, படித்த ஒரு 4 பேர் இப்போ வந்து சொன்னாங்கல்ல, வாசிப்பதும் யோசிக்கிறது சொன்னார். நாங்கள் கூட கொஞ்சம் யோசிப்ப வாசிக்க சொல்கிறாருன்னு நினச்சேன். அதுக்கு அவர் கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் அப்படியா பிரம்மாதமாக இருந்தது. அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும், ஒவ்வொரு புத்தகமாக சொல்ல 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 கேட்க கேட்க நமக்கு வந்து ஆச்சரியம் இருக்கணும். நான் எந்த தலைப்பு கேட்பாங்க, எனக்கு இந்த தலைப்பு கொடுத்தானது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன தலைப்பு கொடுத்து என்ன பேசுகிறது, அந்த தலைப்புலேயே நின்று பேசணுமோ உட்காந்து பேசணுமோ அப்படிலாம் யோசிச்சுட்டோம். இன்னும் சில பேர் தலைப்புக்கே நீங்கள் வரலையே அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு வசதிக்காக கொடுக்கப்படுறது. இப்போ திரைப்படத்துல எல்லாம் பழைய படத்தில் திரைப்படத்தினுடைய பேர் கட்டாயம் வந்தாகணும், பாட்டிலையாவது வரணும், இல்லைன்னா யாராவது சொல்லணும், இல்லைன்னா திருப்பி கேட்பாங்க. தலைப்புக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லைடா, இது ஒரு படம்னு எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதனால தான் தேடி வந்த மாப்பிள்ளைங்கிற படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, சோ இன்ஸ்பெக்டராக வருவார். வந்த உடனே எம்ஜிஆரை பார்த்து, என்ன தேடி வந்த மாப்பிள்ளை இங்கேயே வந்துட்டியா? கைதட்டு பின்வாங்க. என்னமோ அன்றைக்கி தான் கேள்விப்பட்ட மாதிரி படம் 100 நாள் ஓடி இருக்கோம், சந்தோஷமாக இருக்குங்க. அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களையாவது இங்கே காதில் கேளுங்க, சும்மா உட்காந்து கேளுங்க, எவ்வளோ நேரம் உட்காந்து கேட்கலாம். தமிழ் மாதிரி இனிமையாக சந்தோஷமாக கேட்கக்கூடிய மொழி வேறு என்ன இருக்குது? நான் சொன்ன உடனே சிரிச்சிங்க.